வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/3/2023 சுபகருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றும் இல்லை. ரகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:20. கரணம் 3:00 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 9:12 வரை. துதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை. ரேவதி பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:20 வரை. மரண யோகம் பின்பு மாலை 4:37 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். மேஷராசி நேயர்களே, சுற்று உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். யாகங்களில் கலந்து கொண்டு நிம்மதியும் அடைவீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சு திறமையால் வளமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி மனக்கசப்புகள் நீங்கும். கிருத்திகை தடைகள் விலகும். ரிஷப் ராசி நேயர்களை, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை உண்டாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். பணியில் உள்ளவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை சிந்தனைகள் அதிகமாகும். ரோஹிணி கௌரவங்கள் கூடும். மிருகசிரேஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களை, வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வீட்டில் கடமைகள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். நிம்மதியும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை ஆதரவான நாள். புனர்பூசம் நிம்மதி ஏற்படும். கடகராசி நேயர்களை, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சுற்று வட்டாரத்தின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகும். வேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பூசம் வேகமாக செயல்படுவீர்கள். ஆயில்யம் கடமைகள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுற்று வட்டாரத்தின் மூலம் வளமான நிலை ஏற்படும். அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் நிதானம் தேவை. பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளினால் நன்மையான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை அனுகூலங்கள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். வேலை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். மென்மையான நிலை உண்டாகும். ஆர்வமான நிலை எதிலுமே அமையும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை ஆதரவான நாள். சுவாதி சிந்தனைகள் கூடும்.
உற்சாகம் நெருக்கம் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கூடும். வருமானம் மேலோங்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட தோசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உற்சாகம் அனுபவங்கள் கிடைக்கும். அனுஷம் ஆர்வமான நாள். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நெருக்கம் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகள் கூடும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அனுகூலங்களும் உண்டாகும். நட்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நெருக்கம் ஏற்படும். போராடம் ஆர்வமான நாள். உத்திராடம் வளர்ச்சிகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஆதாயங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சுபிட்சங்கள் கூடும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் ஆதாயங்கள் ஏற்படும். திருவோணம் கௌரவங்கள் கூடும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களை, யோசித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். யோசித்து செயல்படுவது நல்லது. மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் சேமிப்புகள் கூடும். சதயம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள். மீனராசி நேயர்களே, மாற்றங்கள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் யோசித்து செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதுவிதமான அனுபவங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம். புரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆர்வமான நாள். ரேவதி நெருக்கடிகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.